நான் இப்போ உங்களுக்கு இஸ்ரோவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டம் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, இதற்காக அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் என்ன, அதில் எந்தெந்த இடங்கள் பயன்பெறும் என்று நான் உங்களுக்கு எடுத்துரைக்கவில்லை. இதை வழங்குவது முனைவர் ஸ்டெல்லா மதியழகன். விண்வெளி ஆராய்ச்சி மேம்படுத்தணும்னு சொல்லி ரூர்கேலா என்ஐடியில் ஒரு புதிய மையம் துவங்குவதற்காக இஸ்ரோ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட திட்டமிட்டுள்ளது. அந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா, நாடு முழுவதும் விண்வெளி தொழில்நுட்பம் குறித்த ஆராய்ச்சியை மேம்படுத்தவும், புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும், உயர்கல்வி நிறுவனங்களில் படித்து வரும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பயன்படுத்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதாவது இஸ்ரோ முடிவு செய்து அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு, இதற்காக ஆங்காங்கே விண்வெளி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தை அதாவது இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அமைக்கப்படும் அப்படின்னு இஸ்ரோ ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, ஏற்கனவே வந்து அகர்தலா ஜலந்தர் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய என்ஐடியில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இன்னும் மேலும் வந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற ரூர்கேலா என்ஐடியில் விண்வெளி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைக்கணும் அப்படின்னு இஸ்ரோ முடிவு செய்து, இதற்கான ஒப்பந்தத்தில் ரூர்கேலா என்ஐடி இயக்குனர் அனிமேஷ் பிஸ்வானும் நம்ம இஸ்ரோ தலைவர் கே சிவன் ஐயா அவர்களும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காணொளி காட்சி வாயிலாக கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தாகியதுன்னா, 19 மார்ச் 2021 கையெழுத்தாகியிருக்கிறது. இதன்படி இந்த ஆராய்ச்சி மையத்தை துவங்குவதற்கு, ரூர்கேலா மையத்துக்குள்ள ஐஐடியில் துவங்குவதற்கு இஸ்ரோ 2 ஆண்டுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதற்காக இஸ்ரோ மானியமாக 2 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியை நடக்கும் பொழுது அதில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகம் வந்து எது தொடர்பானனா, விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்கள் தொடர்பான புத்தகம் ஒன்று, கையேடு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் சொல்லும் பொழுது, விண்வெளியில் தொடர்பான எதிர்கால கனவுகளை நிறைவேற்றவும் சுயசார்பு இந்திய திட்டத்தின் மூலம் விண்வெளி தொழில்நுட்பத்தின் தேசத்தை கட்டமைக்கவும் இந்த மையங்கள், இன்குபேஷன் மையங்கள் உதவியாக இருக்கும், அல்லது இந்த ஆராய்ச்சி மையங்கள் உதவியாக இருக்கும். இதில் ஆராய்ச்சி மாணவர்கள் அறிவார்ந்த திட்டங்களை இஸ்ரோவின் பல்துறை வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் மூலம் இதை மேற்கொள்ளலாம் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மையம் ஒடிசா, மேற்கு வங்காளம், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரூர்கேலா என்ஐடி மையத்துடைய இயக்குனர் அனிமேஷ் பிஸ்வான் தெரிவிச்சிருக்கிறார். இது ஒரு தேசிய மையம்தான். இதில் வந்து எல்லா மாநிலங்களை சார்ந்த மாணவர்களும் இதில் இடம் பிடிக்கலாம். இது வந்து இருப்பிடத்தின் அடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ரூர்கேலா என்ஐடி மைய இயக்குனர் குறிப்பிடுவது ஒடிசா, மேற்கு வங்காளம், பீகார், ஜார்க்கண்ட், அந்தமான் நிக்கோபார் எல்லாம் அதோடைய ப்ராக்சிமிட்டி, அது அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையில் அதை வந்து அங்குள்ள மாணவர்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இருந்தபோதும் இந்தியா முழுவதும் உள்ள திறமையான மாணவர்கள் அங்கு சென்று படிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி விண்வெளி ஆய்வுத்துறையில் சாதனை புரிந்து, எப்பொழுதுமே வந்து அதில் நம்ம அப்துல் கலாம் ஐயா, அதற்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பின்பு சிவன், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், வனிதா முத்தையா, இது போன்ற தமிழர்களுடைய பங்களிப்பு அளப்பரியது இஸ்ரோவில். ஸோ இதை வந்து பின்பற்றி இன்றைய இளைஞர்கள் உங்களுடைய அறிவியல் திறனை, விண்வெளி தொழில்நுட்ப துறையில் உள்ள உங்களது அறிவை திறனை கூர்படுத்தி கொள்ள இந்த ஆராய்ச்சி மையங்கள் கண்டிப்பாக உதவும். இந்த வாய்ப்பினை இன்றைய இளைஞர்கள், அறிவியல் பாடம் எடுத்து படிக்கக்கூடிய இளைஞர்கள் தவறாது பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறி நாட்டிற்கும் நன்மை பயக்கும் பல அரிய சாதனைகளை புரிய வாழ்த்துக்கள் தொடர்.